ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முகத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கு இதில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு முகத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். உடலில் அதிகமான அளவு கொழுப்பு சேர்ந்துச்சுனாலே குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் முகத்தில் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா அது கரைக்கிறதுக்கு நம்ம படாத பாடு பட வேண்டியது இருக்கும். இது மூலிமா உங்களோட முகத்துக்கு ரொம்பவே அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். பெரும்பாலும் இதை குறைக்கிறது ரொம்ப கடினமான ஒன்றுன்னு சொல்லணும், ஆனால் இதை மிகவும் ஈஸியான முறையில் குறைக்க முடியும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஒரு சில உடற்பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முகப்பகுதி அதாவது கொழுப்பை கரைக்கிறதுக்கு உங்களோட வாயோட கீழ்ப்பகுதியை முன்னும் பின்னும் அசைக்கிறோம், அதாவது அசைப்படணும். முன்னும் பின்னுமா தாடையை அசைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கிற கொழுப்புகள் குறைய தொடங்கும். தினமும் இந்த பயிற்சியை நீங்கள் 8-10 நிமிஷம் செஞ்சுட்டு வரணும். ரெண்டாவதாக, நம்ம சின்ன வயசில் விளையாடி இருக்க ஒரு விளையாட்டு தான் இது, நாக்கால் மூக்கை தொடுறது. இது மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களோட முகத்தை சுற்றி இருக்கிற கொழுப்புகள் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கழுத்தை இடது புறமாக திருப்பி வாயையும் கீழ்தாடையும் முன்னும் பின்னுமா அசைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களோட முகத்தை சுற்றி இருக்கிற கொழுப்புகள் குறையணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தசைகள் இறுக்கமாக இருக்கிறது மாறணும்னு சொல்கிறாங்க. இதை டெய்லி நீங்கள் 5 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4வதாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ரொம்பவே ஈஸியானது. உங்களை விட உயரமாக இருக்கிற ஒருத்தருக்கு மேல் நோக்கியபடி முத்தம் கொடுக்கறது போல் நீங்கள் தொடர்ந்து 5 முறை செஞ்சுட்டு வரணும். அதாவது ஈஸியாக சொல்லணும்னா, உங்களை விட ஹைட்டாக ஒருத்தர் இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட கழுத்தை தூக்கி முத்தம் கொடுத்தா எப்படி குடிப்பீங்களோ அது மாதிரி டெய்லி 5-8 நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது மூலியமாக உங்களோட முகத்தை சுற்றி இருக்கிற கொழுப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, உங்களோட வாயை ஓன்ற ஷேப் மாதிரி குவிச்சு வச்சு டெய்லி 5 நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது மூலியமாகவும் உங்களோட முகத்தை சுற்றி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கலாம்னு சொல்கிறாங்க. கடைசியாக, வாயை நல்லா திறஞ்சு வச்சு சிரிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் 6வது பயிற்சி. இந்த மாதிரி நீங்கள் 5-8 தடவை செஞ்சுட்டு வரணும். இது மூலியமாக உங்களோட முகத்தை சுற்றி இருக்கிற கொழுப்புகள் ஈஸியாக குறையணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த முகத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக நம்ம சேனலில் இருந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.